எனக்கு என்ன கண்ணா தெரியல அப்ப அப்படி இல்லையா நாம மனுஷங்களே இல்ல போச்சு போச்சு அவ்வளவு இருக்கும் கோபம் வருமே ஆமா நாம மனுஷனே இல்லன்னா நீங்கள் அத்தனை பேரும் தேவர்கள் தேவலோகத்து தேவர்கள் உடனே நீங்க நம்ம தேவை நாடானுகிட்ட அங்க போயிடாதீங்க அப்ப அந்த தேவர் இல்ல ஒன்னையும் சொல்ல முடியல ஐயா ஐயா உண்ட ஐயா உண்ட ஐயா நல்லா இருக்கு இல்லையா தெரியும் 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 ஐயா உண்ட ஐயா நல்லா கை தட்டுங்க மக்கா கை தட்டு கை சென்னை பட்டணத்துல வந்தா தமிழகத்தையே பார்க்க முடியுது அதனாலதான் உங்கள் மத்தியிலே இந்த வடகுலசை நாயகி அன்னையுடைய சன்னிதானத்தில் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன் வரக்கூடிய தை மாதம் சென்னை மாநகரிலே ஒரு ஆன்மீக எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது ஐயா வழியிலே எங்கள் என்னவென்றால் கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு ஒரு ஐயாவளி ரயில் பயணமே இருக்கிறது ஆம் சாமி தொப்பு ஐயாவிடம் சுவாமியை தரிசனம் பண்ணி அங்கிருந்து வடக்கு தாமரகுளம் வரைக்கும் நடைப்பயணமாக வந்து வடக்கு தாமரகுளத்தில் இதுவரைக்கும் முதன் முதலாக கொடுத்தான் ரயில்வேக்கு ஒரு ஸ்டேஷன் ஆனா எடுத்துட்டாங்க எங்க ஐயாவளி வளர்ந்துருமோன்னு குடிக்கிட்டு போயிட்டான் மறுபடியும் அதை ஸ்தாபிக்கிறோம் அந்த இடத்துல அங்கிருந்து அத்தனை ரயில் பெட்டிகளிலும் ஐயாவுடைய திருநாம பேனர்களை கட்டி வைத்துக் கொண்டு ஒரு நாள் எழுச்சி பயணமாக வருகிறோம் அந்த ரயிலே நான் குடும்பத்தோடு பயணம் செய்கிறேன் ஒரு இடத்துல உட்காரமாக கடைசி பட்டிலிருந்து முதப்பட்டு வரைக்கும் நடந்து கொண்டே இருப்பேன் உங்களோடு அப்படி ஒரு ஆசை மனசுக்குள்ள பாச்சாமையா ஊரையே திரட்டிட்டு வந்துட போறேன் குலையன்கரிசல் இப்பவே டிக்கெட் புக் பண்ணிடலாம் ஆமா எத்தனை பேர் வரப்போறீங்கன்னு அன்று கடல் போல் சென்னை மாநகரத்தில் இடமும் தேதியும் சென்னை மாநகரத்து அன்பர்களால் திருமதி அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களால் அவர்கள் எங்களுடைய நண்பர்களால் அறிவிக்கப்படும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க உங்களை மக்களுக்கு தெரியும் நம்ம அவரில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் ஐயா இவர் தான் ஐயா உண்டு ஐயா எல்லா சிறப்புகளும் ஐயா நமக்கு தந்திருக்கிறார் இந்த சிறப்பான மாநாடு இந்த பெருமகனாருடைய தயவிலே ஐயாவுடைய அருளா நடைபெற இருக்கிறது கேரியூரு இப்பவே டிக்கெட்ல லேட்டர் பண்ணிருங்க கோபால் மறந்துடக்கூடாது எல்லா இடத்துக்கு ஆமா கண்டிப்பாக தேதியும் இடமும் பின்னர் அறிவிக்கப்படும் கண்டிப்பாக அறிவிக்கப்படும் அப்ப நீங்க அத்தனை பேரும் வரீங்க மக்கா முடிந்தால் தமிழக முதல்வரே அந்த மாநாட்டுக்கு வருவார்கள் ஏனென்றால் ஐயாவுடைய பூரண அருள் பெற்று ஆட்சிக்கு வந்தவர்கள் சுவாமி தப்பிலே திருவடி வைத்ததனால் வெற்றி கண்ட பெருமகள் நாமத்தை விட்டவன் கெட்டவில்லை என்பதை உற்றி காட்டிய பெருமகள் இந்த திருநாமம் விட்டவர்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டான் என்பதை உணர்த்தி காட்ட அந்த மாநாடு நடைபெறும் இது சிவச்சந்திரன் வாழ்வுக்காக அல்ல உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்வுக்காகவும் இந்த நிகழ்வு அதிகம் புள்ள சிவச்சந்திரன் இருக்கிடத்துல அந்த புள்ள இருக்கும் இதற்கு மூல காரணத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மேகநாதன் ஐயா அவர்கள் ஆம் வீரமாணிக்கத்திலே வந்திருக்கிற என்னுடைய சாத்தான்குளம் எம்எல்ஏ பழைய எஸ் என் ஆர் ஐயாவுடைய மகன் அவர்கள் பாருங்க களக்காடு பகுதியை கையிலே வைத்துக் கொண்டு ஆட்டிக் கொண்டிருக்கிற பால்சாமி ஐயா அவர்கள் இது அத்தனைக்கும் விதைப்பட்ட என் அன்பு பிள்ளை பொன் பாலன் அவர்கள் வாங்க மக்கா மக்களுக்கு தெரியும் எதையும் இழக்கவில்லை நாம் வெற்றி பெறுவோம் என்ற தயவிலே இங்கே நிறைய பிள்ளைகளை செல்வா கோபால் சேகர் என்ற நல்ல பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்வுகள் வெற்றி பெறும் நல்ல நீமை முடிந்தார் இதுல எல்லா சிறப்பும் ஆம் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கொடைவள்ளல் என்று ஒருவருக்கு பட்டம் கொடுத்திருக்கிறோம் அது இந்த அன்பு பிள்ளை சுந்தரராஜன் அவர்கள் அவர் அந்த மாநாட்டிலே சிறப்பு வகிக்கிறார்
பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மாற்றவில்லை. எப்படி கதிர்காமத்தில் நிகழ்ச்சியின் போது நாமத்தை விடுங்கள், நாமத்தை விடுங்க ஐயான்னு கேட்டார். நாமத்தை வச்சவர் ஜெயிச்சுட்டேன்னு தொலைபேசியில் சொன்னாரு. அது உண்மை என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக ஒருங்க வாங்க எல்லாரும். நல்லா இருக்கும் மக்கா, இது வந்தாச்சு இல்லையா? எல்லா சார் ஐயா தருவோம். எல்லாருக்கும் இனி நிறவு இல்லை நாம இப்போ என்ன, அப்பதான் நல்லா இருக்கும். தந்த குறிக்கோளை காட்டிக்குவோம் எல்லா மக்களும். இந்த பைய ஒன்னு கலத்துக்கு பார்ப்போம். இந்த மாலைக்கு தானே ஒவ்வொரு தானே அடி போடுதா என்ன வைத்தா இருக்க ஐயா? ஐயா நீ கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் சரிதானா? ரைட். எல்லா ஒவ்வொருத்தருடைய பெயரும் பின்னர் அறிவிக்கப்படும். அது நான் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டது. யார் யாரோ சென்னையில் மாநாடு நடத்தணும்னுலாம் நினச்சோம், ஆனால் இதுவரைக்கும் நடத்த முடியலை. எல்லாரும் கோயிலையும் கோபுரத்தையும் தான் கட்டுகிறோமே தவிர, ஐயாவளி மக்கள் வாழ்வுக்கான வாழ்வாதாரத்தை யாருமே நாம் தேடவில்லை. ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும், ஒரு காலேஜை கட்டணும்னா நம்ம சமுதாயத்தில் நிறைய மக்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தனக்கு தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள். சிறந்த ஒரு கல்வியாளர், கல்வி தந்தை என்றே சொல்லலாம். அந்த சிறப்பை கொடுத்திருக்கிறார். இப்படி நம்மவர்களில் ஒவ்வொருவரும் வர வேண்டும். அந்த நிலைக்காகத்தான் அந்த மாநாடை தவிர, அந்த மாநாட்டில் நாம் எல்லோரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்பதை ஆசையோடு அம்மையின் மடியிலே இங்கே தெரிவிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? நீ அம்மா பெத்த பிள்ளை தானே, நீ அம்மா பெத்த பிள்ளை தானே. டே, ஏழு யுகத்திலையும் ஐயா அகில திரட்ட ஏன் தரணும்? ஒரு மனுஷனு சொன்னா இதெல்லாம் சரியாண்டம்மா? தேவையில்லையே. இல்லையா ராமன், பத்து அவதாரத்தை ஏன் சொல்ல வேண்டும்? பத்து அவதாரத்தை சொல்லி ஐயா இந்த அவதாரம் கொடுக்கறேன்னா நான் யார் என்பதை வாசு. அதுதான் பத்து அவதாரம் வீரன் பாதைகளை சொல் மகனே. ஆலிலை மேல் பள்ளி கொண்டே அருமை சற்றும் அறிவாரில்லை. எல்லா சிறப்பும் ஐயா தரணும் அக்கா. அந்த சிறப்புக்குள்ள இருப்பு வந்து ஐயா. அதனாலதான் அயோத அமிர்த கங்கையிலே ஏழு கன்னிமார்கள் சிவனுக்கு நீரா சிவனுக்கு பணி செய்ய போன இடத்துல நாராயண ஒரு பண்டார வடிவத்தில் சோதிச்சு அந்த சோதனையில் அவங்க உறுதியா இருந்தா. எப்படி கல்லியர்களே, தினந்தோறும் இந்த ஏவலை அந்த கைலவாள் ஈசனுக்கு தானே செய்கின்றீர்கள். இந்த ஒரே ஊர்ல மட்டும் அந்த பணிவிடையை இந்த பண்டார கிழவருக்கு செய்யுங்களே. அதான் அப்படி கேட்டார். உடனே ஏழு பேர் என்ன சொன்னா, ஓட்டிலே இறந்து ஊர் வழியே திரியும் ஆண்டிக்கை அல்லாது அரவணையில் துயில்கின்ற காண்டிமனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு உறுதியான எண்ணம் நம்ம கிட்ட இருக்குதா? ஒரு தெய்வத்தை தவிர இன்னொரு தெய்வத்தை வணங்க மாட்டேங்கிற உறுதி இருக்குது. அந்த உறுதி இருக்கு ராசா. நீங்க அவ்வளவு எந்திரிச்சா பின்னால இருக்க அழுக்கு மறைக்கும். ஆமா, முதல்ல நீங்க உட்காரு. உடனே எல்லாரும் எழுப்பிடுவோம். நீங்க உட்கார்ந்தா நல்லாவே இருக்கும். உட்கார்ந்து கை தட்டுவோமே. ஏழு கன்னிமாரும் சிவனை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று உறுதியாக சொன்னார். அந்த உறுதி இறைவனை பற்றி பிடிக்க வைத்தது. நம்ம உங்களுக்கு வேண்டும். ஆனா உனக்கு இருக்குதா? நாலு நாள் கால் வெளியின கடவுளை மாத்திருமே, உடனே மாத்திரு. ஒரு பத்து நாள் மண்டபத்து நாள் தெய்வத்தையே மாத்திட்டு போயிரு. மதமே மாறியே. ஆமா செல்வராஜியா, உண்மையா இல்லையா? உண்மைதான் ஐயா. உண்டா இல்லையா? கேட்காமலே போறாரு. இங்க எல்லாமே செல்வராஜி தான். அதான் நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். ஏ உறுதி வேணாம். தெரியுது ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா நல்ல நல்ல கொடுங்க பாக்கா, கொடுங்க கொடுங்க இருக்கு கொடுங்க. அப்போ உறுதி வேணும். ஒரு தெய்வத்தை தவிர இன்னொரு தெய்வத்தை கையெடுக்க மாட்டேங்கிற உறுதி வேணும். உனக்குள்ள எங்க உறுதி இருக்குது? இன்னைக்கு நம்ம ஐயாவுடைய வழிபாட்டுலாம் எங்க ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய டைல்ஸ் எல்லாம் ஒட்டிருப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள் அவங்க கூட மதம் மாறி போயிடுறாங்க. மாறிட்டானே, மாறி போயிடுறாங்க, மாத்தி விட்டானே. எப்படி? ஆமா, சிவச்சந்திர பொறுத்த வரைக்கும் உண்மையை உணர வைக்கணும். உலகத்துக்கே ஆன்மீகத்தை விதைத்தது இந்து மதம், அதுல மாற்றம் கிடையாது. நவ கோள்களை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக நவ கிரகங்களை வைத்து வணங்குறவன் இந்து மதத்துக்காரன் உண்டா இல்லையா? இந்த உலகத்தின் தெய்வம் இப்படித்தான். இந்து மதமே தத்துவம் சொல்லிடுவான். இத்தனை உண்டு பிள்ளையார் இல்லை, இந்த இத்தனை உண்டு எரியல, இவ்வளவு பெரிய பிள்ளையார் இருந்தா நஞ்சு போவாதா? பகுத்தறிவாதிகள் அவன் சந்தேகம். நம்ம நாட்டில் பகுத்தறிவாதிகளோட பேச்சு, இத்தனை உண்டு புள்ளி எரியல, இவ்வளவு பெரிய பிள்ளையார் நஞ்சு போவாதா? கண்டிப்பா
ஏண்டா நாங்க எலியில புள்ளையாரு யாரோ கேள்வி பாருங்களா மயிலில முருகும் பறக்கவும் இல்ல அப்படி பார்த்தா எங்க கதையை நாங்களே சொல்லணும் ஆறு முகத்தோட ஒருத்தன் இருக்க முடியுமா முடியுமா பத்து தலையோட ஒருத்தன் வர முடியுமா இருந்தான் படுக்க முடியுமா படுக்க முடியுமா அவன் வாசல்ல நடக்க முடியுமா நடக்க முடியுமா பத்து தலையும் பூ அவன் இப்படி தாங்கிக்கிட்டா போக முடியும் கண்டிப்பா யோசிச்சு பாருங்க பத்து தலை என்றாலும் அவன் பத்து குணம் தத்துவத்தின் அடிப்படையில் இந்து மதமே தத்துவம் உடலுக்குள் இருக்கிறதா தனையும் சொல்ல மாட்டேன் ஏன் வெற்ற வச்சிருக்காரு அவருக்கு பயமா அவருக்கு பயம் இல்லடா உங்களை மாதிரி இந்த நீச பயிரோட வெட்டி அறுக்கிறதுக்கு அதுக்கு தாண்டா வச்சிருக்கிறாரு கண்டிப்பா நம்ம கச்சேரியில யாராவது அடிச்சான் பியாயாடுது பியாடுது போக பேய் அவங்க வந்துட்டான் ஆவி வந்துருச்சு எங்கட ஆவி புட்டை வச்ச ஆவி வர ஆமா இட்லிய வச்ச ஆவி வர வேற ஏதன ஆவி என்ன ஆவி எங்க இருக்கு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆவிகளுக்கு தான் ஆவி தெரியும் ஆவிக்கு தான் ஆவியே தெரியும் நாங்கள் பரிசுத்தமானவர்களா எங்களுக்கு பரிசுத்தமானது தெரியும் எங்களுக்கு தூய ஜோதி தான் தெரியும் ஐயா உண்டு மாற்றம் கிடையாது அதனாலதான் சொல்லுகிறேன் மக்களே உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் நாம என்னைக்குமே மற்ற மதங்களை குறைத்து பேசுவது கிடையாது கிறிஸ்தவன் நம்முடைய சகோதரன் ஆமா நீ அடியில பாப்போம் நீ அடியில அடி பாப்போம் இடி உழுவா உனக்குன்னு ஆனா ரெண்டு நாட்களில் நேருங்க தள்ளி நில்லுங்க எல்லாமே பழமொழிக்குள்ள கொண்டு போதே புத்தியோடு இருங்கள் புத்தியின் கோழி மீதி குஞ்சு சாவாங்க சாவாதா சாவாது அது எப்படி அடக்கடவுளே எங்க வீட்டுல எத்தனை குஞ்சு செத்துருக்கு தெரியுமா அது சின்ன குஞ்சியா இருக்கும் அப்ப குஞ்சில சின்னது பெரிய குஞ்சியா வேற குஞ்சியா இருந்தா சாவாடக்கடவுள நாட்டுல நடக்குது மக்களே இல்லை என்று சொல்லவில்லை அதனால தான் சொல்லுகிறேன் புத்தி வேணும் ஒரே புத்தியா இருக்கணும் ஒரே சிந்தனை வாகனம் அந்த நிலையில நாம இருக்கணும் யாரேனும் திறந்த ஊடு இருந்தா சில பேர் உள்ளே வந்து உடனே வந்துருவாங்க உயிருள்ள சாமியை கும்பிடு உயிருள்ள சாமியை கும்பிடு ஏன் ஒரு இடத்துலயும் சாவு வராதா முகமதியும் சாவலியா சாவலியா இல்ல கிறிஸ்தவன் சாப்பிடல சாவலியா இல்ல சீக்கியம் சாவலியா எல்லாரும் வச்சிருக்காரு ஆமா அதுக்கு நோயில படுத்தவன நீ இங்க வந்துரு நீ அங்க போவாத ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க சாகரமே எங்க இருந்தாலும் செத்துதான் அவன் எவனையும் தடுக்க முடியாது ஆனா ஐயாவை பிரார்த்தனை பண்ணா உன் சாவை தள்ளி போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறான் என்ன நானே செத்து போகணும்னு சென்னை மாநகரத்துல இருந்து கைவிடப்பட்டு சாமி கோப்புக்கு மறுபடியும் போனேன் வந்த இடத்துக்கு அங்க செத்து போவான்னு நினைச்ச நேரத்துல மருந்தால் குணமாக்க முடியாத என்னை தோப்பையாவுடைய மண்ணும் தண்ணீரும் உயிர் கொடுத்து காப்பாற்றிய உங்களுக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன் யாருக்கு இல்ல உனக்கு கொடுப்பதற்கு தானே ஐயா வைத்திருக்கிறார் தருவாரே ஏன் நம்பிக்கை இல்ல ஆனா மாறி அந்த ஆளு கூட்டம் நடத்துறாரு அங்க போனா அவரு தொட்டாலே போகும் அப்ப இந்த நெத்தில பொட்டுக்கிட்ட எல்லாம் வச்சுட்டு வரப்படாது உண்மையான கடவுளை கும்பிடுங்க பிசாசுகளை கும்பிடாதீங்க எங்க பத்திரகாளி உங்களுக்கு பிசாசு பிசாசு எங்க முத்தாரம்மா உங்களுக்கு பிசாசு உங்க குடலை புடுங்காம வச்சிருக்கா இல்லையா அவ குடலை புடுங்க ஆரம்பிச்சான்னா உண்மையிலே பிசாசு தான் கண்டிப்பா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க ஆண்டிக்கு கோபமானால் அழிந்து விடும் முப்புறம் போல் ஆகவே மதமாற்றம் என்பது இந்த உலகத்தில் தடுக்கப்பட வேண்டியது அதுல மாற்றமே கிடையாது அப்பான சத்தம் கூட நம்ம எல்லாம் கேட்கிறோம் அது நம்ம கூடிய தப்பு இல்லை தப்பு இல்ல ஆமா ஆனா அடுத்தவரை போய் நம்ம அப்பான்னு சொல்லப்படாது அது எவ்வளவு பெரிய தப்பு கல்யாணத்துக்கு முன்னால் எல்லாம் ராமசாமி கல்யாணம் பண்ண உடனே ராபட்டு பாருங்க எங்க இருந்து தான் வந்துச்சு இன்றொன்னு பேரை மாத்திடுதா படம் இன்றளவுக்கு ஒரு கதையை மாத்தின படம் ஓடுமாடா இந்தியிலே மாத்திருக்கானே இனி கேக்குற பாரு கல்யாணத்துக்கு முந்திலே சுந்தரலிங்கம் கல்யாணத்துக்கு போற சுலைமான் அவரெல்லாம் புடிச்சு வெட்டணும் தெரியுமா வெட்டி தானே போறான் அங்கே பண்ணிடுவானா வேற நிலைமை சரி சுந்தா இல்லையா மக்கா கல்யாணத்துக்கு முந்தி செல்ல பாண்டியன் கல்யாணத்துக்கு போற ஜபஸ்டியான் பாருங்க நமக்கு ஒரு அப்பா தானே எவனாவது பாதிக்கு மேல மதம் மாறுனே அவன் தான் பாவி நீ உருப்பிடவே மாட்டாதுல மாற்றமே அவ்வளவுதான் நம்ம பேச்சு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு உண்மைதானே அவன் அவன் அந்தந்த மதத்தை போனி காப்பாத்திக்க அது வாண்டாலே எடுத்து
என் பிள்ளைங்களுக்கு நான் என் வீட்டை சுத்தப்படுத்த சொல்றேன், அவ்வளவுதானே. நீ நல்லா இரு, உன் வீட்டை சுத்தப்படுத்து, அந்த நிறை இருக்கணும். ஆமா, சொன்ன கேட்க மாட்டான்னு ஐயா. கேட்க மாட்டான் எங்க வேணாலும் கேட்பான், காலேஜ் போற பையன் கேட்கவே மாட்டான். என்ன பாலா போன லவ் பண்றவ? அது பாலா போன இல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சு. காதல் வாழ்க. இத கட்டிட்டு காதலை பத்தி பேசணும்னு நீங்க யாரும் தப்பா நினைக்க? காதலை பத்தி எப்பவும் பேசணும், எப்படி பேசலாம்? காதல் உலகமே ஒண்ணுமே இல்ல. சரி சரி சரி, காதலி அத கல்யாணம் பண்ணாத. ஐயா, நீ ஊரே திருப்பி வரும் போல திருப்பல ஐயா. அந்த கர்மாந்தத்தை பண்ணிதான் நம்ம இவ்வளவு கஷ்டம். அவ்வளவு பேரும் எப்ப விட்டுறலான்னு தான் நிக்க போலுக்கு. ஆமா, பஸ் தான் உங்களையும் நம்பி ஒண்ணுங்க. இப்ப எந்த பிள்ளைகள் எந்த பயக்களை நம்பி இருக்கு? அதுவும் அப்படிதான், ஒண்டி பஸ்ஸுக்கு வருது, தூய பஸ்ஸுக்கு வருது, அப்படி போயிட்டு தான் இருக்கு. வேற வழி கிடையாது, இவ்வளவு நம்ப முடியாது. ஆமா, உண்மைதான் போலுக்கு. கொஞ்சம் வெள்ளையும் சுள்ளையுமா இருந்தா மாறத்தான் செய்யும். ஆமா, மாறுதி காரணம் தான் மாறிடும். ஏன் வீட்டுக்காரி சொல்லுவா, இந்த தாடியில நீர் நல்லாவே இல்ல. அப்ப மாறியாதி கஷ்டம் தான். அப்ப நல்லா இருக்கவன பாத்துருக்க வேண்டியதுன்னு வேற வழி இருந்தேன். அப்படிதான் நேரம் குத்திருவேன், குத்தி நீர் தாடியை விடும். ஆமா, நீர் தாடியை மாத்தும். தாடியத்தான் முடியும், தாடிய மாத்த முடியுமா? அதனால நம்ம தாடிய மாத்தலாம், நம்ம அப்பன மாத்த முடியுமா? கஷ்டம். பிறந்த அன்னைக்கு வச்ச பேரை இன்றும் மாத்தலாமா? படாது. ஏ தம்பி, காதல் பொல்லாததுன்னு சொல்லல. ஆமா, கல்யாணத்துல ஆப்பு வைப்பா. எப்படி நெருங்க? எங்க அப்பா எங்க மதத்துலதான் கட்டி கொடுப்பா. அப்ப நீ போக, உங்க தங்கச்சி அனுப்பு, நம்ம லைன் கிளியர் ஆகட்டும். தம்பி, அவர் சொல்லலாம் கேட்கப்படாது. காதலிச்சவளையதான் கல்யாணம் பண்ணணும். ஆனா மதம் மாறி கல்யாணம் பண்ணாத, பண்ணாத, பண்ணாத. உனக்கு அப்படி யாராவது எதிர்ப்பு காட்டுனா நீ வாட்டு தள்ளிடா. உன் புத்தி மறக்கவே இல்லை. உண்மைதானே? வீரகுல சாந்தோன் அல்லவா? அது இருக்கட்டும், இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். உடனே நீ கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம சாமி கோப்புக்கு வந்துரு. உனக்கு கையெழுத்துல இருந்து தாலிக்கல வரைக்கும் போட்டு உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஒரு பயம் ஒண்ணும் செய்ய முடியாதுடா. போற போக்க பார்த்தா நான் ட்ரெயின்ல போய் முடியறதுக்குள்ள அவ்வளவு வேலை எடுத்துட்டு வந்துடுவான் பாரு. தெரியுதுயா உனக்கு அட்ரஸ் எல்லாம் வேணுமா? ஐயா, இவர் சாமியார்னு தானே நினைச்சோம், இவர் லவ் கதை எல்லாம் பேசுறாரு. ஏ, உங்களை எப்படி வலிக்கு கொண்டு வரணும் எனக்கு தெரியாது. இதுதான் கொக்கிய பொறுத்து கொண்டு வர முடியும். இதுதானே மக்களே, இதெல்லாம் அறியணும். இந்த செய்தி எல்லாம் நம்ம நடத்திருக்கோம். நிறைய கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய நடத்திருப்பு பத்திரிகை வாங்கி பாருங்க, தெரியும். ஆமா, அந்த பத்திரிகை வாங்கி படிங்க, எல்லா சிறப்பும் கிடைக்கும். அந்த வகையில நீ யார்? அதனாலதான் சொல்றேன், நீ எங்கே பிறந்தாயோ எங்கே வளர்ந்தாயோ தெரியல. இந்துவாக பிறந்தாய், இந்துவாக வாழு, இந்துவாக வாழ்கிறாய், இந்துவா சாவடா. ஐயா ஐயா, ஐயா வழி ஒன்றும் தனியான வழி இல்லடா, ஒட்டுமொத்த இந்து அமைப்புகளின் தலைமை பீடம் ஐயாவுடைய வழி. அதுல மாற்றமே கிடையாது. உன்னை வாழ வைக்கத்தார் ஐயா வந்தார். எப்படி? I don't know.
வராரு வராரு வைகுண்ட சாமி வராரு 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 வைகுண்ட சாமி வராரு இங்காரே தொப்பு விட்டு திசைணம் நோக்கி வராரு குமார கொடுங்கம்மா கொண்டாரோ சிங்கம்மா சந்தனத்தைங்கம்மா அற்புதம்மா தோணுதம்மா அரகரா பாடுங்கம்மா அச்சரெல்லாம் மன்னவரில் மனசு போல நடக்குமம்மா வராரு வராரு வைகுண்ட சாமி வராரு சிங்காரே ஒப்பு விட்டு தச்சனம் நோக்கி வராரு ஐயா அந்த இடம் சரியில்லை சொன்ன கலந்து ஒரு ஒழுக்கம் பிளீஸ் பதியினிலே கொலுபிருக்கும் வைகுண்டா கும்பிடுறோம் முறைய விட்டோம் காத்திடணும் வைகுண்டா கட்டுக்கடைய தெழுந்த தெய்வமாக வாராரு வந்தல் பூகை அறையில் அமர்ந்திருந்து வாராரு வந்து வர்ற சண்ட மூடம் வராரு சதி தீரை அடித்த சங்கரனர் வராரு சுண்ணம்பு சூளையிலே சுகமுடனே வராரு சுண்ணம்பு சூளையிலே சுகமுடனே வராரு சூரிய பிரகாசமாக சுந்தரனர் வராரு சூரிய பிரகாசமாக சுந்தரனர் வராரு இங்கு மணி ஒலிக்க செண்டை முரசனிரே பெண்கள் கூறவையிலே சாந்தோர் சுமந்து வரே பெண்கள் கூறவை எங்களை அப்பாதி நோக்கி வாராரு பல்ல பல்லம் தீர்த்தருத்த பூமகனர் வாராரு அந்த கேரி எங்களை அப்பாதி நோக்கி வாராரு பல்லம் தீர்த்தருத்த பூமகனர் வாராரு 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 வைகுண்ட சாமி வாராரு மக்கா நான் எவ்வளவு சந்தோஷமா உங்களை கொண்டு எத்தனை தாய் மடியேந்திட்டு வந்திருக்கா தெரியுமா எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா கண்ணீர் விடுற 10 வருஷம் இல்லை 7 வருஷம் இல்லை 16 வருஷம் இல்லை பயப்படாதீங்க மக்கா 60 வயசுல நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அம்மா குழந்தை பத்து கொடுத்துருக்கா அதனால எங்க அப்பன் துணையோட நீ 70 வரைக்கும் பிள்ள பருவனா சத்தம் போடாத யாரு இல்லைன்னு சொன்னா இல்லை அதனாலதான் மக்களே என் அன்பு மக்களே பொறுமை காடுங்க பொறுமையோட இருந்து நல்லா பேருவாங்க நம்ம நிகழ்ச்சியில சலனப்படனை என்ன வந்தா வாழ்க்கை நொடிச்சு போவோம் ஒரு ஊர்ல நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிக்க போட்டுக்கிட்டு தவேலக்காரனை வாங்கிட்டு அடிச்சுட்டான் எதுக்கு அடிச்சானா அந்த ஊர் பேரை மாத்தி பாடிட்டானா நான் ஒழுங்கா தான் பண்ணேன் அதுல ஊருக்கு 2 பேர் இருக்கு எனக்கு தெரியாது நான் பண்ணதுக்கு அவனை போய் அடிச்சு விட்டான் தவேலக்காரன் தவையில விட்டுட்டு இப்படி பாக்குறான் நிறுத்துடா கச்சேரி கட்டிட்டு போலான்னு அப்புறம் ஊரெல்லாம் ஜமான போட்டு ஆட்டை ஐயான்னு மறு வருஷம் போகும்போது அந்த ஆள் இல்லையா நம்ம யாரும் சாகட்டும்னு நினைக்கிறவ இல்லை ஆனா அந்த தோஷத்துக்கு நாம ஆளாகிடக்கூடாது பொதுவா சிவச்சந்திர நிகழ்ச்சியில சிக்கு போட்டுட்டே வரப்படாது வெத்தலை போடப்படாது சிக்கரெட் அடிக்கப்படாது பாக்கு போடப்படாது கோயிலே உள்ள ஆப்பு வைக்கப்படாது அப்படி யாரா வச்சிருந்தா இப்ப தூக்கி தூர போட்டுரு ஆமா அன்னியோட உன் போதையிலிருந்து விடுதலை உனக்கு இனி போதையே கிடையாது என் தங்கச்சி மாதிரி சந்தோஷமா இருந்தா எப்பா சொல்லித்தானே நம்ம எத்தனை குடிகார பயிலுகிட்ட நாட்டம் தாங்காம வாழ வேண்டியதா இருக்கு ஐயா ஏ அண்ணா நம்ம தங்கச்சி மாதிரி எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா அந்த நிலைமைக்கு வரப்படாது மக்கா சிவச்சந்திரன் கச்சேரி உண்மையிலேயே கலியுக விடுதலை திருவிழா அதுல மாற்றம் கிடையாது இங்க வேற எதுக்கும் இடம் கிடையாது எவனாவது ஆள் அனுப்பி விட்டுருப்பான் சிக்க வாங்கி கொடுத்து லேச நோண்டலன்னு நோண்டவன் தோண்டி உள்ளே போயிருவான் மாற்றம் இல்ல நீ சந்தோஷமாயிரு எத்தனத்து பதியிலே கொதுவிருக்கும் வைகுண்டா தும்பிடுவோம் முறையமிட்டோம் காத்திடணும் வைகுண்டா புழுதானி அறையிலே புரண்களும் தருவாராரு நூலை சொன்ன அமையில சுமோதனே வாராரு வீரமாக வாராரு என்ற மூடி இற
இறக்கி வைகுண்டதான் வாராரு. மனிது நடந்தவர்க்கு பலன் கொடுக்க வாராரு. மனிது நடந்தவர்க்கு பலன் கொடுக்க வாராரு. நம்பின பேருக்கெல்லாம் நாமமிட்டு வாராரு. நம்பின பேருக்கெல்லாம் நாமமிட்டு வாராரு. கொடியும் கட்டி வீரபதி அமர மற்றும் வீடைகள் பெற்று மானிடரை வாழ வைக்க கோடியும் கட்டி வீரபதி அமர மற்றும் வீடைகள் பெற்று மானிடரை வாழ வைக்க முழக்கத்தோடு கோமகனார் வாராரு. எட்டு திசைய வீர எங்களை வாராரு. மட்டு முழக்கத்தோடு கோமகனார் வாராரு. எட்டு திசைய வீர எங்களை வாராரு. வாராரு வாராரு கைகுண்ட சாமி வாராரு. சிங்காரே கொப்புவிட்டு செச்சனம் நோக்கி வாராரு. உமாரே கொடுங்கம்மா பொன்னாரோ கொட்டுங்கம்மா. சமரத்தை பீசுங்கம்மா சந்தனத்தை பூசுங்கம்மா. அற்புதமா போடுதம்மா தட்டுங்க மக்கா, கையை தட்டுங்க. எதையும் சிந்திக்கப்படாது மக்கா, ஐயா மட்டும் நினைங்க மக்கா. ஏன் தெரியுமா, அந்த ஏழு கன்னிமார் எவ்வளவு உறுதியா இருந்தாலும் அந்த உறுதிக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு ஏழு குழந்தைகள். ஏழு குழந்தைகளும் முறையா பரவில்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக போட்டுக்கிட்டு தவத்துக்கு போயிட்டான் நாராயணன். இந்த ஏழு பிள்ளைகளும் தேவேந்திரனுடைய பசுவிலிருந்து பால் எடுத்து கொடுத்து வளர்த்தான். அப்படியும் ஒரு பிள்ளையை வளர்க்கன்னா யார்தான் வளர்க்க முடியும், நல்ல தாய் வேண்டும் இல்லையம்மா? ஆமா. ஆனா சென்னை மாநகரத்துல எப்படியோ எனக்கு தெரியாது. என்ன பிள்ளைய தாய் தானே வளர்க்குறாங்க, ஆயா வளர்க்குதான் நிறைய வீட்டுல ஆயாதான். ஆ அப்படிலாம் ஒண்ணு இல்ல, தாய்தான் தாய் தானே வளர்க்குற. ஆயாவும் தாய் ஆயிடுவா. ஆயாவும் தாயானே எப்ப வாய்ப்பு கிடைக்குன்னு தான் இருக்கிறேன். யாருங்க இது சொன்னதுக்காண்டி போ. ஆயாவும் தாயா தானே? ஆமா. என் அன்பு மக்களே, எத்தனைதான் குழந்தைகள் வளர்ந்து ஆளாகினாலும் அதற்கு அன்பு பாசம் பரிவு வேண்டுமென்றால் எனக்கு 63 வயது தாண்டி 64 வயது ஆனாலும் இவருடைய அருள் இல்லாமல் ஐயாவுடைய ஆசி இல்லாமல் எங்களுடைய குடும்பம் இல்லை. இவர்களை அண்டி பிடித்தவர்கள் யாரும் கெட்டு போனது நல்லா இருக்கிறார்கள். எங்களுக்காக அவர்கள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று ஐயாவை கேட்டுக்கொண்டு ஐயா காலையில் விழுந்து ஐயாவை ஆசீர்வதிக்க கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு 63 எனக்கு 23 தான்.